டான் தமிழொழியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம். டான் தமிழொழியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் டான் கிறிசா இனி ஒரு திரு ராசர். முதலில் உள்நாட்டு செய்திகள். இலங்கைக்கான வெளிநாட்டு தூதரகங்களின் பிரதிநிதிகளுக்கும் பிரதமருக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இலங்கைக்கான வெளிநாட்டு தூதரகங்களின் பிரதிநிதிகளுக்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிற்கும் இடையிலான சந்திப்பு அலரி மாளிகையில் நடைபெற்றது. ராஜதந்திர உறவுகள் தொடர்பில் பிரதமருக்கும் தூதரக பிரதிநிதிகளுக்கும் இடையே சுமூகமான கலந்துரையாடல் இடம்பெற்றது. குறித்த சந்திப்பில் பிரதமரின் செயலாளர் அனுராத சாநாயக்க, வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் அட்மிரல் ஜெயநாத் கொலம்பக்கே, பிரதமர் அலுவலக பணிக்குழாம் பிரதானி ஜோசத ராஜபக்ச மற்றும் இலங்கைக்கான வெளிநாட்டு தூதரகங்களின் பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டனர். பயங்கரவாத தடை சட்டத்தில் திருத்தங்களை செய்வதன் மூலமாக தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக நீதியமைச்சர் அசில் சப்ரி தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகள் எவரையும் அரசியல் கைதிகள் என அடையாளப்படுத்த நாம் விரும்பவில்லை. எனினும் பயங்கரவாத தடை சட்டத்தில் திருத்தங்கள் செய்வதன் மூலமாக தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக நீதியமைச்சர் அலிசப்ரு தெரிவித்தார். இன்று தொடக்கம் எதிர்வரும் 30ஆம் தேதி வரையில் வடக்கில் முன்னெடுக்கப்பட நடமாடும் நீதிக்கான அணுகல் சேவை வெளித்திட்டம் தொடர்பில் நீதியமைச்சின் கேட்போர் கூட்டத்தில் இடம்பெற்று ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். சிறை கைதிகளும் மனிதர்கள் என்ற வாசகத்தை மாத்திரம் எழுதி வைப்பதால் சிறை கைதிகள் பாதுகாக்கப்பட போவதில்லை. கடந்த காலங்களில் சிறைச்சாலைகளில் இடம்பெற்ற தாக்குதல்கள் அச்சுறுத்தல் செயற்பாடுகள் குறித்து நாமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளோம். இதனை ஒருபோதும் நாம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அதேபோல் இவ்வாறான ஒரு சில சம்பவங்கள் இடம்பெறுகின்ற காரணத்திற்காக ஒட்டுமொத்த சிறைச்சாலை கட்டமைப்பையும் தவறாக சித்தரிக்கவும் முடியாது. சகல நாடுகளிலும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. மாறாக இலங்கையில் மாத்திரம் இவை இடம்பெறுவதாக கூறவும் முடியாது. எவ்வாறு இருப்பினும் எதிர்காலத்தில் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறாத வகையில் சகல தரப்பினரும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒரு சிலர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளை தமிழ் அரசியல் கைதிகள் என கூறுவதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாட்டில் தீவிரவாத செயற்பாடுகளில் ஈடுபட்ட காரணத்தினால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர்கள் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். எவ்வாறு இருப்பினும் இந்த பிரச்சனைகளுக்கும் நிரந்தரமாக தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதையே ஜனாதிபதியும் வலியுறுத்தியுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தை திருத்துவதற்கு அரசாங்கம் தற்போது முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றது. பயங்கரவாத தடை சட்டத்தில் திருத்தங்களை செய்வது குறித்து ஆராயும் விதமாக ஜனாதிபதியினால் நிபுணர்கள் குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளது. 42 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. நீண்ட காலத்திற்கு இந்த பிரச்சனைகளை இழுத்தடித்துக் கொண்டு செயற்பட அரசாங்கம் தயாராக இல்லை. பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு ஒன்று அவசியம் என்பதையே ஜனாதிபதியும் பல சந்தர்ப்பங்களில் தெரிவித்தார். எனவே அது குறித்து விரைவில் தீர்மானம் எடுக்கப்படும் என தெரிவித்தார். நீதியமைச்சின் நடமாடும் சேவையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் எவரையும் பங்கேற்க வேண்டாம் என காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. நீதியமைச்சினால் வவுனியா மாவட்ட செயலகத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள நடமாடும் சேவையில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் எவரையும் பங்கேற்க வேண்டாம் என வவுனியா மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. வவுனியாவில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் சங்க பிரதிநிதிகள் விடயத்தை வலியுறுத்தினர்.
பவனியா மாவட்ட செயலகத்திற்கு நீதி அமைச்சர் வருகை வருவதாகவும் காணாமல் போனோருக்கான சட்ட ஒழுங்குகளையும் தெளிவூட்டல்களையும் ஊட்டுவதாக கூறியிருக்கின்றார்கள். நாங்கள் உண்மையாகவே காணாமல் போனோர்கள் அல்ல, நாங்கள் காணாமல் போனோர்களை தேடவில்லை, வலிந்து வலுக்கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களைத்தான் நாங்கள் இன்று வரை தேடிக்கொண்டிருக்கின்றோம். யுத்தம் முடிந்து 12 காலம் வரை உமக்கான நீதி இந்த நாட்டில் வழங்கப்படவில்லை. எனவே நாங்கள் தொடர்ச்சியாக சர்வதேசத்தை நோக்கி உமக்கான நீதியை பெறுவதற்காகவே நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். எத்தனை ஆணைக்குழுக்களை நிறுவி எமது உறவுகளை ஏமாற்றி இருக்கின்றார்கள். காணாமல் போனோர் அலுவலகத்தை நாங்கள் நம்பவில்லை என்று கூறக்கூட இல்லை என்று வலுக்கட்டாயமாக எங்களுக்கு திணிக்கப்பட்டு நாங்கள் அந்த ஓஎம்பி அலுவலகத்துக்கு உண்மையாகவே 5 சாட்சியங்களை கையளித்திருந்தோம். ஒரு உறவுக்கு கூட அவர்கள் இதுவரையும் பதில் அளிக்காமல் இருக்கின்றவர்கள் எமக்கான நீதியை எப்படி வழங்க முடியும்? இலங்கை நாட்டிலே எமது உறவுகளுக்கு நீதி கிடைக்க மாட்டாது என்று சொல்லித்தான் நாங்கள் இதுவரை காலமும் சர்வதேசத்தை நோக்கி போராடி கொண்டிருக்கின்றோம். எமது உறவுகளுக்கு சர்வதேச நீதி கிடைக்காமல் அதை மலங்கடிப்பதற்காகவே இந்த பல திட்டங்களை மேற்கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நீதி அமைச்சர் வந்து எமக்கான நீதி வழங்க போவதில்லை, மரண சான்றிதழும் இழப்பீடும் கொடுப்பதாக கூறி காணாமல் ஆக்கப்பட்டோரின் நீதி கிடைக்காமல் புதைப்பதற்காகவும் சிதைப்பதற்காகவுமே பல முயற்சிகள் எடுத்து சர்வதேசத்தை ஏமாற்றுவதற்காகவும் நமது உறவுகளை ஏமாற்றுவதற்காகவுமே இந்த ஸ்ரீலங்கா தேசத்து அரசு முற்பட்டு கொண்டிருக்கின்றது. எங்கள் நாட்டில் சரியான சட்டம் இருக்கின்றதா? குற்றவாளிகளை தண்டிக்காமல் குற்றவாளிகளுக்கு பொது மன்னிப்பு கொடுத்து குற்றவாளிகளை காப்பாற்றுகின்ற ஒரு நாடாக இருக்கின்ற இந்த நாட்டில் எமக்கு எந்தவித நீதியும் கிடைக்க போவதில்லை. எமக்கான நீதியை வழங்குவீர்கள் என்று சர்வதேசத்திடம் நாங்கள் மன்றாட்டத்துடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களோட உறவுகள் வந்து எவருமே பதிவுகள் செய்வதற்கு போக வேண்டிய தேவை இல்லை. எங்களோட உறவுகள் காணாமல் போன ஆக்கள் இல்லை, எங்களுடைய உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள். நீதி இல்லாத நாட்டில் எங்களுக்கு என்னத்துக்கு நீதி? நீதியும் தேவையில்லை, நீதி அமைச்சரும் தேவையில்லை, உங்களுடைய முடிவு எங்களுக்கு தேவையில்லை. இந்த உறவுகளை கூப்பிட்டு அவர்களை பதிவு செய்து போட்டு நீங்கள் கொடுக்க போறீர்கள் என்ன கொடுக்க போறீங்க? டெத் சர்டிஃபிகேட் கொடுக்க போறீங்க. இந்த டெத் சர்டிஃபிகேட்டையும் கொடுத்து கொஞ்சம் பிச்சையும் போட போறீங்க. இந்த பிச்சைக்காக நாங்கள் இந்த போராட்டம் செய்யவில்லை, வாழ்வாதாரம் கேட்டு நாங்கள் செய்யவில்லை, உங்கள்ட்ட நிதி கேட்டு நாங்கள் செய்யவில்லை. காலி கொட்டாவ பிரதேசத்தில் ஏற்பட்ட மோதலில் 5 பேர் காயமடைந்துள்ளனர். காலி ஜக்களமுள்ள ஹொட்டாவ பிரதேசத்தில் மரண சடங்கொன்றில் ஏற்பட்ட மோதலில் 2 பெண்கள் உட்பட 5 பேர் காயமடைந்துள்ளனர். குறித்த மரண சடங்கில் பங்கேற்க சென்ற சிலர் சூதாட்டத்தில் ஈடுபட தயாராகியதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கு பிரதேசவாசிகள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து குறித்த நபர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறியதைத் தொடர்ந்து தேயிலை ஆராய்ச்சி நிறுவகத்தின் நுழைவாயிலுக்கு அருகில் மோதல் நிலை ஏற்பட்டுள்ளது. இதன்போது பல உந்துள்ளிகள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் சேதமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கொள்ளுப்பட்டி அல்பிரட் கவுஸ் பகுதியில் இயங்கிய பாலியல் தொழில் விடுதி சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. கொள்ளுப்பட்டி அல்பிரட் கவுஸ் பகுதியில் உடற்பிடிப்பு நிலையம் என்ற போர்வையில் இயங்கிய பாலியல் தொழில் விடுதி ஒன்றை காவல்துறையினர் சுற்றி வளைத்துள்ளனர். இதன்போது குறித்த உடற்பிடிப்பு நிலையத்தின் முகாமையாளர் மற்றும் பெண்கள் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்திரிய ஹலனி ஒபநாயக்க ஹெகரல்ல பிலியந்தல மாத்தரை மற்றும் கண்டி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 27 முதல் 52 வயதிற்கு இடைப்பட்டவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நாட்டில் தற்போது நிலவும் உலர்ந்த வானிலையில் சிறிய மாற்றம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகம்புவ மற்றும் வடமேல் மாகாணங்களில் நுவரெலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களில் பல இடங்களில் குறிப்பாக மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அனுராதபுரம், மட்டக்களப்பு, ஜாழ்ப்பாணம், கண்டி, திருகோணமலை, மன்னார் மாவட்டங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
கொழும்பு, காலி, இண்டுவரலிகா, இரத்தினபுரி மாவட்டங்களில் பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு அல்லது மாறுபட்ட திசைகளிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மழை காலத்திற்கு 20 to 30 km வரை காணப்படும். நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகள் சாதாரண அலையுடன் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டில் மேலும் 891 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக நாட்டில் மேலும் 17 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மரணங்கள் தொடர்பில் அரசாங்கத்தினால் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 15,330 பதிவாகியுள்ளது. இதேவேளை நாட்டில் மேலும் 891 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 603,654 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வருபவர்களில் மேலும் 216 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அதற்கமைய கொரோனா தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 576,540 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 11,784 தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இலங்கை மின்சார சபை பொது முகாமையாளராக ரோஹந்த அபேசகர நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை மின்சார சபையின் புதிய பொது முகாமையாளராக சிரேஸ்டம்பின் பொறியியலாளர் ரோஹந்த அபேசகர நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கத்தினால் பல வாரங்களாக முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் காரணமாக இலங்கை மின்சார சபை பொது முகாமையாளராக சுசந்த பெரேரா பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் மின்சார சபையின் உதவி பொது முகாமையாளராக கடமையாற்றி வந்த சிரேஷ்ட மின் பொறியியலாளர் கலாநிதி ரோகந்த அபேசகர தற்போது இலங்கை மின்சார சபையின் பொது முகாமையாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். பாரம்பரிய கைப்பணித்துறைக்கான ஜனாதிபதி விருது வழங்கும் விழா நடைபெற்றது. பாரம்பரிய கைப்பணித்துறையின் தேர்ச்சி பெற்ற கலைஞர்களின் கலை படைப்புகளை தேசிய மட்டத்தில் கௌரவிக்கும் சில்ப அபிமானி 2021 பாரம்பரிய கைப்பணித்துறைக்கான ஜனாதிபதி விருது விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் ஸ்ரீமாம்பு பண்டாரநாயக்க மாநாட்டு மற்றும் கண்காட்சி மண்டபத்தில் இடம்பெற்றது. பாரம்பரிய கலாச்சார முக்கியத்துவம் மிக்க மற்றும் கலை பெறுவதை மிக்க அதிசிறந்த கலை படைப்புகளின் பாதுகாப்பு, அவற்றை மேம்படுத்தல் மற்றும் அவ்வாறான கலை படைப்புகளை வழங்கும் கலைஞர்களை ஊக்குவித்தல் போன்ற நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு தேசிய சிற்ப அபிமானி ஜனாதிபதி விருது விழா வருடாந்தம் நடாத்தப்பட்டு வருகின்றது. பிரம்பு, பித்தளை, களிமண் உற்பத்திகள், மர வேலைப்பாடுகள் மற்றும் கிராமிய கைத்தொழில் அபிவிருத்தி ராஜாங்க அவற்றின் வழிகாட்டலின் கீழ் தேசிய அறங்கலைகள் பேரவையினால் இந்த விருது விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. இதன்போது நாடு முழுவதும் வியாபித்திருக்கும் பாரம்பரிய மற்றும் நவீன கைவினை கலைஞர்களின் கலைப்படைப்புகள் மாகாண மற்றும் தேசிய ரீதியில் கௌரவிக்கப்பட்டன. பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் கலாநிதிகள் அடங்கிய நடுவர் குழுவினால் 21 பிரிவுகளின் கீழ் மிகச்சிறந்த கலைப்படைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்டன. 8,000 கலைப்படைப்புகளிலிருந்து மாகாண மட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வெற்றியாளர்கள் வெள்ளி விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். தேசிய ரீதியில் பாரம்பரியமாக நவீன கலை பிரிவுகளின் கீழும் சிறப்பு தேர்ச்சி பெற்று கலைஞர்கள் இருவர் வெற்றியாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் சுவர்ண விருதுகள் வழங்கப்பட்டன. கைப்பணித்துறையின் மேம்பாட்டுக்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட கலைஞர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வழங்கப்படும் வகையிலான மாதாந்த கொடுப்பினவுக்காக காசோலிகள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீரவினால் இரு கலைஞர்களுக்கு வழங்கப்பட்டன. இந்த விருது விழாவை கருப்பொருளாக கொண்டு உருவாக்கப்பட்ட முத்திரை மற்றும் அட்டைப்படம் போன்றன ஊடகத்துறை அமைச்சர் டலஸ் அழகப்பெருமவினால் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டன. சில்ப அபிமானி 2021 கலைப்படைப்பு போட்டிகள் வெற்றி
புகழ்பெற்ற கலைப்படைப்புகளை பார்வையிட்ட ஜனாதிபதி அப்படைப்புகளை உருவாக்கிய கலைஞர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்தார். இந்த நிகழ்வில் அமைச்சர் விமல் வீரவன்ச, தேசிய அறங்கலைகள் பேரவைத் தலைவர் சம்பத் அருகப்பல ஆகியோரும், அமைச்சர்களின் செயலாளர்கள், அரசு அதிகாரிகள், கலைஞர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். சீனாவின் அரசுகள் சிறுநீரக நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. லங்கா சீன வழங்கும் அரிசியை உட்கொண்டால் இலங்கையில் சீன நிறுவன நோயாளர்களின் எண்ணிக்கையில் பன்மடங்காக அதிகரிக்கும் என எதிர்கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக அபேசங்க இதனை குறிப்பிட்டார். சீனாவில் அதிகளவான ரசாயன உரங்கள் பயிர்ச்சிக்காக பயன்படுத்தப்படுவதால் குறித்த அரிசியை உட்கொள்ளும் எமக்கு நேரடியான பாதிப்புகள் ஏற்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சீன அரசாங்கம் நன்கொடையாக வழங்கியுள்ள 1 மில்லியன் மெட்ரிக் டன் அரிசி எதிர்வரும் மார்ச் மாதம் இலங்கைக்கு கிடைக்கும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வீடமைப்பு உதவித்தொகையை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. தற்காலிக வீடுகளில் வசித்து வரும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு வழங்கப்படும் வீடமைப்பு உதவித்தொகையினை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச சமர்ப்பித்த ஜோசனைக்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளின் குடும்பமொன்றுக்கு ரூபாய் 6 லட்சம் உதவித்தொகை ஒன்று வீடமைப்பு நிர்மாணத்திற்கு முன்னேற்றத்திற்கு அமைக்க வழங்குவதற்கு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கட்டுமான பொருட்களின் விலைகள் பாரியளவில் அதிகரித்துள்ளமையால் ரூபாய் 6 லட்சம் உதவித்தொகையில் எதிர்பார்க்கின்ற வகையிலான வசிப்பதற்கு பொருத்தமான முழுமையான வீடொன்றை அமைப்பதற்கு சிரமமாக அமையும் என்பதால் குறைந்த தொகையினை அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 2022 தொடக்கம் தெரிவு செய்யப்படும் பயனாளி குடும்பங்களுக்கு குறித்த வேலை திட்டத்தின் கீழ் செயற்படுத்தப்படும் உதவித்தொகையை 650,000 ரூபாய் வரைக்கும் அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. ஒட்டுமொத்த விவசாயிகளும் மரணப் பொறியில் சிக்கியுள்ளனர் என பாராளுமன்ற உறுப்பினர் நலன் பண்டார தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்த விவசாயிகளும் தற்போது மரணப் பொறியில் சிக்கிக் கொண்டிருப்பதை நாம் அறிவோம். தினமும் போராட்டங்கள் நடாத்தப்படுகின்றன, செய்தியாளர் மாநாடுகள் நடாத்தப்படுகின்றன. ஆனால் யாரும் விவசாயிகளின் உரிமைகள் பற்றி பேசுவதில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நலன் பண்டார தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். சமகி கோவிஜன பிரகாசனே எளிதக்குவீம சிதுவினோ. ஐக்கிய கமத்தொழில் சக்தியின் விஞ்ஞாபனம் ஜனவரி 29 புலனறுவை பராக்கிரம சமுத்திரத்துக்கு அருகில் வெளியிடப்பட உள்ளது. சஜித் பிரேமதாசவின் தலைமையில் பெருந்தொகையான விவசாய தலைவர்களின் பங்களிப்புடன் இந்நிகழ்வு இடம்பெற உள்ளது. இந்த கேள்விக்கான பதிலே 29 எமது விஞ்ஞாபனம். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஐக்கிய கமத்தொழில் சக்தியின் விவசாய பிரகடனத்தின் மூலம் விவசாய துறையை எவ்வாறு மீட்டெடுக்க முடியும் என்பதை தெளிவுபடுத்தும். ஐக்கிய மக்கள் சக்தி வேலை திட்டத்துடன் கூடிய ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட அரசியல் சக்தியாகும். நாளை ஆட்சியை பிடித்தாலும் விவசாயம் மட்டுமன்றி பொருளாதாரம், சுகாதாரம், கல்வி உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் எமது கொள்கை வடிவமைக்கப்படும் என்று அச்சமின்றி கூறுகின்றோம். ஜனவரி 29 முன் அறிவிப்பு நாளாகும். எனவே நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகளையும் வந்து எமது பிரகடனத்தை செவிமடுக்குமாறு அழைக்கின்றோம். நாட்டின் பொருளாதார வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் விவசாயத்தின் வீழ்ச்சியே. அரிசிக்கு பிச்சை எடுக்கும் நிலை இன்று ஏற்பட்டுள்ளது. මේ ප්‍රශ්නෙට දෙන උත්තරේ ගැන කතා කරලා නැහැ. ප්‍රශ්නෙට දෙන විසඳුම ගැන කතා කරලා නැහැ. மட்டக்களப்பு சந்திவெளி திகழிவிட்ட கிராம மக்கள் தமக்கான நிரந்தர பாலம் ஒன்றை அமைத்து தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். மட்டக்களப்பு கோரலை பெற்று கிரான் பிரதேச சீலக பிரிவிற்குட்பட்ட சந்திவெளி திகழிவிட்ட கிராம மக்களுக்கான நிரந்தர பாலம் ஒன்றை அமைத்து தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர்.
மட்டக்களப்பு கோரலை பற்று கிரான் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட திகழிப்பட்ட குடும்பி மலை வடமனை ஆலிகாட்டி சேனை நாளம்பெட்டை தரவு என அப்பகுதியில் உள்ள கிராமங்களில் வசிக்கும் மக்கள் நாளாந்தம் திகழிவெட்ட ஆற்றின் பாதை பாலத்தின் ஊடாக தமது அன்றாட தேவைகளுக்காக பயன்படுத்தி வருகின்றனர். இவ்வாறான நிலையில் பாதை பாலத்தின் ஊடாக பயணிக்கும் பொதுமக்கள், பாடசாலை மாணவர்கள், அலுவலகங்களுக்கு செல்லும் உத்தியோகத்தர்களின பலர் அச்சத்தின் மத்தியில் நாளாந்தம் தமது பயணங்களை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கின்றனர். குறித்த ஆற்றுக்கான நிரந்தர பாலத்தினை அமைத்து தருமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அரசியல்வாதிகளிடம் கோரிக்கைகளை விடுக்கப்பட்ட போதிலும் இதுவரை எவ்வித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. இது கவலையாக தெரிவிக்கின்றனர். குறித்த சந்திவெளி திகழ்வெட்ட ஆற்றுக்கான பாலம் தொடர்பாக அப்பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக கோரலை பற்று அப்பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக கோரலை பற்று கிரான் பிரதேச செயலாளர் எஸ் ராஜ்பாபுவிடம் எமது டான்ஸ் செய்தி பிரிவு வினவுகிறது. நாங்கள் இங்கே வந்தேன், இந்த 12 வயதில் இங்கே வந்தேன். இவ்வளவுக்கு அஞ்சிருந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கோம். பள்ளிக்கூடம் படித்து செஞ்சு மதப்பாலம் இருந்தது, அதில் அதாலையெல்லாம் வந்தேன் நாங்கள். இப்போ இந்த பாலத்தை போட்டு தரதாரன்ட்டு இப்போ 4 வருஷம் வச்சு கல் வைக்கிறது, அது வைக்கிறது, இது வைக்கிறேன் ஏமாத்திரம் அங்கே தான். அப்போ இன்னும் பாலம் வந்த அது இல்லை. நீ இந்த பிள்ளைகள் ஸ்கூல் பிள்ளைகள் போகிறேன், அதுகளுக்கு ஒரு முடிவும் இல்லை. பிள்ளைகள் அந்த ஒத்த பாதை வேலையக்குள்ளேயா சுரி அப்பித்து போனதுகள் யூனிவோவில் டீச்சர் ஒன்று உழுந்தையா வார்டில் கிடந்தவும் அப்படியெல்லாம் பிரச்சனை நடந்தது. இந்த பாலத்தை போட்டு தரலி தாருங்கோ நான் சொல்லிருக்கி பாலம் பாலம். இன்று எங்களுடைய தீலிவட்ட கிராமத்திலிருந்து நாங்கள் இந்த சந்தவெளிக்கு போகிறோம். நான் என்னுடைய பிறப்பிடம் தீலிவட்ட தான், ஆனால் சந்தவெளி தான் வாழ்வாதாரம் இருக்குது. எல்லா மக்களுக்கும் அதே நிலை தான். இதே நிலையிலிருந்து தீலிவட்டையில் பாடசாலைகள், ஆலய வழிபாடுகள், கிராமத்து பிற மக்களுக்கு ஒரு கஷ்டத்தின் மத்தியத்தில் இந்த பாதை நாங்கள் நடவடிக்கை கொண்டிருக்கிறோம். அன்றிருந்து இன்று வரைக்கும் அது மக்கள் இன்றைய நிலையை இதே நிலையை தான் அடைஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்குதுகள். மிக விரைவில் இந்தத்துக்கு ஒரு பாலத்தை போட்டு அமைச்சு கொடுத்தா எங்களோட மக்களுக்கு ஒரு 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 நிழல் கூடைய போல எல்லாருக்கும் ஒரு ஒரு உதவியாக இருக்கும். ஒரு எத்தனையோ அதிகாரிகள் இந்த பாதையில் பயணிக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு அங்கே வழங்கியிருக்கிறாங்க. இது குறுகிய காலங்களுக்குள்ள வழங்கப்பட்டிருக்கு, மிக நன்றிக்குரிய விடயம். இருந்தாலும் என்னதான அங்கீகள் வழங்கினாலும் இந்த மக்களுக்கு அன்றாட தேவைகளுக்கு ஏற்ற அளவுக்கு இந்த பாதங்கள் கஷ்டமா இருக்கு. ஒரு பாலம் இருக்கும் என்று சொன்னா நினைச்ச உடனே கற்பிணி தாய்மார்கள், பாடசாலை மாணவிகள், ஒரு நோயாளிகள் உடனே போய் வரலாம். இப்ப என்னன்னு சொன்னா பாதங்களுக்கு அந்தந்த டைம்ல வேலை, இரவுல ஒரு வருத்தம் வேதனை கஷ்டம் என்றா இந்த கிராமத்தில் ஒரு மருத்துவமனை இல்ல, ஒரு இடத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு கிராமப்பாலம் சுத்தி போறாலும் கூட பிரதானமா ரோட்டில் கஷ்டப்பட்டு ஒரு பாலத்தை அமைச்சு தருமாறு அன்பாக கேட்டுக் கொள்கிறோம். இந்த பிரதேசத்தில் இருந்த பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள், அரசாங்க உத்தியோகத்தர்கள், பொதுமக்கள் அனைவருமே சந்தி வலிக்கும் திகழ்வட்டைக்கும் இடையில் இருக்கின்ற ஆறை படகு பாதையின் ஊடாகவே ஒவ்வொரு நாளும் பிரயாணம் செய்கிறார்கள். துரதிருஷ்டவசமாக இந்த டிசம்பர் மாதத்தில் கூட அந்த படகு பாதை பழுதடைந்திருந்து வாழைச்சேரி பிரதேச சபையினரால் அந்த படகு பாதை சீர் செய்யப்பட்டு தற்போது படகு பாதை செயலில் ஈடுபட்டப்பட்டிருக்கின்றது. ஒரு பழமையான ஒரு படகு பாதை என்பதன் காரணமாக அடிக்கடி அதை சேதமாகின்றது. ஆனால் ஒரு நல்ல ஒரு விடயத்தை நான் இந்த சுட்டிக்காட்ட வேண்டும். தற்போது எமது மண்டல மாவட்டத்தின் கௌரவ அபிவிருத்தி குழு இணையத்தலைவர் அவர்களின் முயற்சியின் காரணமாக சந்திவெளி தீலிவட்டைக்குரிய பாலம், நிரந்தரமான பாலம் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நான் மிக விரைவில் பாலத்துக்குரிய அடிக்கல் நாடுதல் மற்றும் பாலத்துக்கான நிர்வாண வேலைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளது. அவ்வாறு இந்த பால வேலை முடிவடையுமாக இருந்தால் இந்த பிரதேசம் நகர்ப்புறத்தை, அதாவது பிரதான வீதியான நகரங்களுடன் மிக இலகுவாக இணைந்து கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். ஆகவே இந்த பிரதேசமும் அதன் ஊடாக அபிவிருத்தி அடைவதற்கும், இந்த பிரதேசத்து மாணவர்கள் வெளியே சென்று கல்வி கற்பதற்கும், அதே போல் வெளியில் இருக்கிற ஆசிரியர்கள் இந்த பகுதிக்கு விரும்பி வந்து மாணவர்களுக்கு கல்வி கற்பிப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக அமையும். நினைக்கிறேன் மிக விரைவில் தேவை பூர்த்தி செய்யப்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது. அப்போது இந்த தீலிவட்டை கிராமமும் நினைக்கிறேன் பிரதான நகரங்களுடன் இணைந்து அபிவிருத்தியின் ஒரு முன்னோக்கிய கிராமமாக மாறுவதற்கு வாய்ப்பு காணப்படுகின்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.
டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.